உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். புஷ்பாவும் சங்கிலியும் வந்திருக்காங்க. பயப்படாதீங்கம்மா, நான் அவளை பார்த்துக்கிறேன். அப்பா, உங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கே உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்க இங்க வரத்துக்குள்ள ஏதாவது பண்ணணும்க்கா, ஏதாவது யோசிங்க. சங்கிலி, அந்த ஆளு தப்பிச்சிட்டான். அந்த மீனாட்சியோட மூணு பொண்ணுங்க தான் அந்த மனுஷனை எங்கேயோ பாதுகாப்பா கொண்டு போயிருக்காளுங்க போல இருக்கு. பாரு, ட்ரிப்ஸ் எல்லாம் பாதியிலேயே இருக்கு. நாம வர்றது எப்படி அவளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்? அக்கா, இப்பதான் போயிருக்கணும், அதுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? மாமாவை நான் போய் தூக்கிட்டு வரேன். இத பாரு சங்கிலி, விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் பிரச்சனை. அந்த ஆளு எல்லா விஷயத்தையும் அவளுங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆளு தூக்கிடணும்டா. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, போறேன், அந்த ஆளு தூக்கிட்டு வரேன். டே சங்கிலி, துர்கா போயிட்டு இருக்கா பாரு. இருக்கா, போய் பிடிச்சிட்டு வர. ஏய் துர்கா, நில்லு. ஏய் போடா. ஏய், எதுக்கு இப்ப ஓடிட்டு இருக்க? நான் எதுக்கோ ஓடுவேன், நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? அப்படியே போட்டனா மண்டெல்லாம் பேந்துரும். மாமா எங்கடி? ஓ, மாமாவை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? போய் உன் வீட்டுல தேடு. முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? நான் எதுக்கு வந்த, எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏய், பேசிக்கிட்டு இருக்க. முடியலம்மா. அப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா. அப்பா உட்காருங்கப்பா. என்னாச்சு அப்பா? உட்காருங்க. பாத்து மெதுவா பாத்து உட்காருங்க. பொறுமை. ஓம் நமச்சிவாய், சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஏய் சக்தி, ஹரஹர சிவனே போற்றி, ஹரஹர சிவாய நமக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வேணுமா? என்னாச்சு சொல்லுங்க, ஏன் இவளோட தாலியவே பார்த்துட்டு இருக்கீங்க? மகளே, நான் சொல்ற வாக்கு நானா சொல்றது இல்லம்மா, அந்த பராசக்தியே உட்கார்ந்து சொல்றாம்மா. அந்த பராசக்தி சொல்றது எதுவுமே
தப்பாவே போகாதுமா. மகளே, இந்த பொண்ணு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் ஆயுது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. நீங்க சொல்றது புரியல சாமி. மகளே, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் தாலிய இன்னொருத்திக்கு தியாகம் பண்றதா? ஆனா ஆனா சொல்லுங்க சாமி. ஆனா உன் தாலிக்கு சோதனை வர நேரம் ஆயுது. என்ன சொல்றீங்க சாமி? நான் சொல்லலம்மா, அந்த பராசக்தி சொல்ல சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்காமா. மகளே, தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை தராம நீ பெரிய தப்பு பண்ணிருக்க. நீங்க சொல்றத கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு தெளிவா சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லுங்க சாமி. மகளே, புதுசா கல்யாணம் ஆனவங்க நல்ல நாள் பார்த்து அந்த தாலியை பிரிச்சு கோத்து கட்டிக்கணும். அதை நீ பண்ணியாமா? சீக்கிரமே இந்த சடங்கை செய்யறது நல்லது. இல்லனா உன் புருஷனுக்கு எது வேணாலும் ஆகலாம். உன் புருஷனோட உசுறு கூட ஆபத்து வரலாம். தாலி ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் உனக்கு தனியா சொல்ல வேண்டியதில்லை. நீ பண்ண பூஜையோட புண்ணியம் அது உன்னையும் உன் புருஷனையும் காப்பாத்தியிருக்கு. உன் நல்ல நேரம். அந்த பராசக்தி என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கா. என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமா செஞ்சிருமா. அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை தாயி. ஓம் நமச்சிவாய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.